குரல் பாஸ் ஜெல்லி மாதிரி தான் அப்படி இருக்குன்னு நல்ல பண்ணா போய்கிட்டு இருக்கு. வீடியோ ஓனர் அங்கே இருக்கிறார். நல்ல ரால் நண்டெல்லாம் போட்டு வேற லெவலில் இருக்கு பார்க்க கூட. இதில் வேறங்க இந்த இடத்துல. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் கஜன் வைப்ஸ். இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அங்கே இருக்கிறோம் நினைக்கிறோம். இதில் இருந்துட்டு நாங்கள் பக்கத்தில் நினைக்கிறோம். சரி, இதில் இருந்துட்டு நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்டா, போட்டில் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு அதில் வந்து கடல் பாசிகள் எல்லாம் வளர்க்கணும். கிட்டத்தட்ட பார்க்க போனால் அதில் கண்காணிக்கிற மாதிரியான இது அமைப்பு தான். நாங்கள் உள்ளே போயிட்டு பார்ப்போம். அங்கே போயிட்டு சாப்பிட போகிறோம். சமைக்கையில் நாங்கள் நேரடியாக போய் சாப்பிட போகிறோம். கூட்டி கேரளா கூட்டி கொண்டு போகணும். அந்த கேரளாவில் ஓடையால் போய் ஒரு வீட்டில் தான் சாப்பிடுவோம். அதுல இருந்துட்டு காலால மேல போடுங்க. அதுல இருந்துட்டு கால மேல போடுங்க. இப்ப போட் தள்ளிலாம் வந்த ஒரு நிலந்தையால இறங்கி தள்ளி கொண்டிருக்கிறோம். ஓ ஓ ஓ, பேலன்ஸ் பண்ணி வர வேணும். விழுந்துருவோம். விழுகிற சரி சாப்பாடு விழுந்து போயிரும். அதான் டோட்ஸோட வந்தாங்க. டேய் சாப்பாடு புடிங்க வர அதுல. ஓகே ஓகே, எங்க போறீங்க? நான் படலுக்கு ஒரு தீ ஒன்னு வாங்கினாங்க. அந்த தீவு போய் பாக்க போறேன். என்ன யூடியூப் காசு? ஓ, நம்மள இருக்கு கோடிகளில் புரளும் யாழ்ப்பாண யூடியூபர். ஒரு போட் ஒன்னு வாண்டி விட்டீங்க. பம்பள போர் அடிக்கிற நேரம் போடுங்க. உங்களு பம்பளுக்கு நாங்கள பைக் வந்து நீங்க தான் வாங்க. போர் அடிச்சா கூட தெரியுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வானர் பாலம் இருக்கு. வானர் பாலம் இருக்குது. இங்க ஒரு வானர் இருக்காரு. என்ன பேர்? வானர். ஒரு பக்கம் சரியுது. வள்ளம் பிடிக்கிற வேலை போட்டுருக்கேன். வளமையா மீன் பிடிக்கிற வள்ளம் தான் போடுவாங்க. இது வந்து வேலை வள்ளம் படிச்ச நீங்க. எங்க படிச்ச நீங்க? நீங்க படிச்ச அதே வழி. கொஞ்சம் பாதப்பட்டது. நடுக்கடலுக்குள்ள வந்து சீராக்காரன் செஞ்ச வேலை பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. என்ன சமத்துறானு போய்கொண்டிருக்கிற போட்டில் வந்து பார்த்தீங்கன்னாட்டா கொஞ்சம் ஆக்கள் பேலன்ஸ் பண்ணி தான் இருக்கணும். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தொகுதி இல்லை, என்னது இந்த ஒரு தொகுதியெல்லாம் வந்தளவுக்கு ஆர்வம் இல்லை. அதனால் இடையிடையே அந்த மோட்டர் டிபார்ட் தான் கூட்டிகிட்டு போய் கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கிட்ட நாங்கள் அந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் நல்ல ஃபன்னாக போய்கொண்டிருக்கு. வீடியோ ஓனர் அங்கே இருக்கிறார். நாங்க வந்துட்டோம் கிட்டத்தட்ட. நடுவேனே ஆஸ்திரேலியா போறீங்க? நம்பிட்டேன். பிரச்சனை தெரியுமா? போய் பாப்போம் என்ன செய்யணும்.
என்ன செய்றீங்க நாங்க கூல் காச்சறோம் கூல் கூல் நல்ல ஒடியல் கூல் உண்டு என்ன ஆமா இல்ல உள்ள போடு காடுங்க உள்ளுக்கு விட்டு காடுங்க சார் வாடங்க என்ன இல்ல 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 போன் போயிருமே என்ன பாமேல வாக்குல என்ன நடக்கணும் தெரியல கடலுக்கு நடுவுல கூல் காச்சி குடிக்க போறோம் என்ன ஒரு லெவல் காட்டவே இல்ல கடலுக்கு நடுவுல யார் கடலுக்கு நடுவுல நிக்கிறோம் பாருங்க இங்க பாருங்க கடலுக்கு நடுவுல நிக்கிறோம் நாங்க பாட்டி எதுக்காங்க இந்த பாட்டி எதுக்காங்க அலஸ்டி ப்ரோ விழுந்ததுக்காக இந்த பாட்டி குடிக்க கூடியதா நல்லா படுத்திருக்க மாதிரி மூண்டு பேரும் நல்ல ஒரு படுக்கை உண்டு அருமையா இருக்கு பாக்க ஹலோ ரெடியா கூழ் குடிக்க அரசு அண்ணா அண்ணா கடைசி காலம் அண்ணா அவரை கைவிடாம அவரது ஆசிரியர் அவர்கள் கொடுத்து நிற்கவங்களே தாங்க கடைசி காலம் அவரை கவலைப்படுத்தாங்க அவருக்கு நல்ல ரால் நண்டு எல்லாம் போட்டு வேற லெவல்ல இருக்கு பாக்க கூல எனக்கு தெரியல வந்துட்டு வேறங்க கூழ் நல்ல கலரா இருக்கு என்ன எல்லாமே நல்லா ஒன்னும் பிரச்சனை பூசணிக்கா இருக்கு இல்ல என்ன நான் ஒரு வீடியோ போட்டுனா கூல் வீடியோ அதில் பூசணிக்காய் போடக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் நான் போட்டு தான் இருந்தேன் எங்கட வீட்டில் ஏன் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் எல்லாரும் காது கொடுத்து கேட்டா புள்ளிதான் எங்கட கொள்கை வழி போயிடல போய் வள்ளத்துல இருக்கும் குளிக்க போங்க குளிப்பு முழுக்கு இல்லாத கொண்டு பிடிக்காத கடலுக்கு குளிக்க வாங்கணும் போங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுதான் கடற்பாசி வேறங்க இல்ல வட்டமே தெரியுது ஓ அது கடல் என்ன தெரியும் உங்களுக்கு தெரியாது என்ன கடல் இறங்கிட்டேன் ரெண்டு பேருங்க நண்பர்கள் எல்லாம் இறங்கி குளிக்கணும் பாருங்க இந்த இடத்துல அப்படியான செய்யறது அது எல்லாம் உங்களுக்கு தெரியாது மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இருக்குது என்ன மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இதுவும் செய்கிறது இப்போ விளைஞ்சிருக்கு இந்த பாசி இப்போ விளைஞ்சிருக்கு உங்கள் பேர் இல்லை இந்த காய்த்தோட தூங்க ஆ அந்த பச்சை பாசியும் இருக்கு ஆமாம் இது தான் இது பிடிங்க இல்லை இந்த காய்த்தோட தூங்க நீ ஜெல்லி மாதிரி இருக்கு என்ன
கடல் பாசி ஜெல்லி மாதிரி தான் அப்படி இருக்கு. என்ன இதெல்லாம் முள்ளை? இப்பதான் முள்ளை. ஓகே, முள்ளை பிச்சு சாப்பிடல. அது அப்படியே உப்பு ஒரு 100 கிராம் போட்டு 100 கிராம் 50 கிராம் தான் போடுவோம். 10 கிலோ முளைஞ்சது. என்ன முளையும் இந்த கயிறோன்னு தெரியாது. இது வந்து விலை. இது எது விலை? பச்சை கலர் விலை அறியோ? அது என்ன டேஸ்ட் கூடவோ இல்லை அடியே அது இந்த குவாலிட்டி எல்லாம் சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றும் அங்கே இந்த விலை நல்லா வரும். நல்ல கலரா இருக்கு. என்ன பாக்க இப்ப தான் கடல் பாத்தி நேர்ல பாக்குறேன். போன சுடுதண்ணி போட்டுட்டு அப்படியே காஞ்ச பாசி. இந்த பாசியில காஞ்ச பாசி, காஞ்ச பாசி அப்படியே போட்டீங்கன்னா அது அப்படியே நல்ல இதா வந்துடும், தண்ணியா வந்துடும். அத பிரிட்ஜ்ல வச்சுட்டு வட்டி வட்டி சாப்பிடுவாங்க. ஆனா அதுக்கு சீனி எல்லாம் போடணும். சீனி எல்லாம் கரைஞ்ச உடனே சீனி எல்லாம் கடல் பாசி. என்ன சாதாரண பாசி என்ன? இது இப்பதான் பிள்ளைங்க கடல் பாசி. என்னென்ன ஜெல் தன்மையிலே இருக்கு? ஸ்ரீலங்கால இல்ல. ஆனா இந்த பாசி இல்ல. என்ன அண்ணா இது வந்து ஸ்ரீலங்கால இல்ல, இது இந்தோனேஷியால இருந்து எங்களுக்கு கொண்டு வந்தவங்க. முளை முளை கொண்டு வந்தோம். ஆமா, ரெண்டுக்கும் டேஸ்ட்ல வித்தியாசம் இருக்கு. சங்க வந்துட்டீங்களோ? என்ன செய்யறீங்க? என்ன வித்தியாசமா இருக்குது சோறுக்கு? இல்ல இல்ல என்ன வித்தியாசம் இருக்கு? கடல் ஏகச்சான ஏதோ இருக்குது. பிளம்ஸ் இங்க கனவாய பேர மஞ்சால கனவாய. இப்ப நீங்க இதுக்குள்ள வைங்க. கனவை மீன் பருப்பு இறால் எல்லாம் இருக்குதா? நண்டு இதுல வேறங்க. எங்க இடத்துல கனவை மீன் மற்றது பால். எனக்கு நண்டு கால விட்டுதாங்க. எங்க நண்ட காணல? அப்ப எப்படி இருக்கு சாப்பாடு? எங்க இருந்து சமைச்சு வந்து சொல்லுங்க பாபு. நீங்க தான் சொல்லுவோம். எனக்கு அண்ணாண்ட வீட்டுல இருந்து சாப்பாடு அருமையா இருக்கு. பாருங்க இங்க நீங்க எனக்கு நண்டு வைக்கல. சாப்பிட்டீங்களா? சாப்பிடுறீங்களா?
ஓகே, இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இதில் இருந்துட்டு எங்களுக்கு முன்னம் ஒரு கொஞ்சம் பேர் போயிட்டினும், இப்போ நாங்கள் மிச்சம் பேரும் அப்படியே போக போகிறோம் கரைக்கு போக போகிறோம். சாப்பாடு உண்மையா நல்லா இருந்தது, சூப்பர் சாப்பாடு. கடையில விட்டா தெரியாது போறீங்க வாங்க ரெண்டு பேர் சொல்றோம்மா எல்லாரும் நடுவாடு.